ஹாய், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு படம் பேர் வந்து கமிங் டு அமெரிக்கா அப்படின்ற ஒரு அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி. ஸோ இந்த படத்தை பற்றி இது வந்து ஒரு செகண்ட் பார்ட், ஒரு சீக்குவலாக தான் வந்து வந்திருக்கு. இது 1988 கமிங் டு அமெரிக்கா இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு. அதில் நடிச்சிருக்க அதே ஹீரோ தான் வந்து இதுலேயும் நடிச்சிருக்காங்க. இல்லை, அதில் நடிச்சிருக்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து கண்டினியூட்டே வராங்க. நம்ம சென்னை 28-1-2 மாதிரி, ஸோ அதே மாதிரி. ஸோ இவர் எட்டின்றவரை பற்றி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். அவர் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய காமெடியன், அப்புறம் சிங்கர், ரைட்டர், அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியாக இருந்திருக்காரு. நிறைய காமெடி சம்மந்தப்பட்ட நிறைய மூவியில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் முழுக்க முழுக்க வந்து காமெடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு மிஸ்டர் பீன் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஆப்பிரிக்கன் ஹீரோ ஃபுல்லாக. அதுவும் அவர் கோல்டன் குளோப் அந்த ஆஸ்கார் அதில் கூட வந்து நாமினேட் வந்து ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சீனியர் ஹீரோ. அவர் தான் வந்து 1988 இந்த கமிங் டு அமெரிக்கான்ற ஒரு பார்ட் ஒன்று நடித்தவர். ஸோ நம்ம பார்ட் டூக்கு போகிற முன்னாடி பார்ட் ஒன்னோட ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் சீன் மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா வந்து இவர் வந்து அந்த ஜம்முண்டா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கண்ட்ரிக்கு வந்து அவர் தான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு வந்து அவர் தான் ஒரு இளவரசர். ஸோ அவர் எப்படி எந்திரிப்பாருன்னா, இவர் எந்திரிக்கும் போதே வந்து அங்கே உள்ள கீழே உள்ளவர் வந்து என்ன பண்ணுவார், வந்து ஜஸ்ட் ஒரு மியூசிக் போடுவார். அப்போ தான் அவர் வந்து முழிப்பார். அது மியூசிக்னா வந்து ஒருத்தவங்க மட்டும் இல்லை, ஒரு 4 பேர் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு மியூசிக் வாசிப்பாங்க. அவர் மியூசிக் வாசித்தோடனே அவர் ஜஸ்ட் ஒரு கை அப்படி கிளாப் பண்ணுவாங்க, டோர் திறக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து எந்திரிச்சிப்பாரு. எந்திரிச்சு கீழே வந்தோடனே வந்து அவருக்கு செருப்பு போட்டுவிட வந்து ஒருத்தவங்க வந்து காலில் வைப்பாங்க. ஸோ செருப்பு போட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு வர்றப்போ ஒரு 4 கேர்ள்ஸ் வருவாங்க. நிறைய அடல்ட்ஸ் விஷயம் வந்து நிறையா இல்லை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, டைலாக்ஸும் சரி, ஜஸ்ட் சீன்ஸ்லேயும் சரி. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஒரு 4 கேர்ள்ஸ் வந்து அந்த பூ வந்து போட்டுட்டு இருப்பாங்க, அது மேலே தான் வந்து நடப்பாரு. அது போகிற வந்து குளிப்பாட்டி வரதுக்கு வந்து ஒரு 2-3 பொண்ணுங்க இருப்பாங்க. குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் போட்டு வரதுக்கு வந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன ஒரு காமெடினா, பல்லு தேய்ச்சி விடுறதுக்கு வந்து ஒரு பல்லு தேய்ச்சி விடுவார் ஒருத்தர். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அந்த பல்லு தேய்ச்சி கொப்பளிக்கும் போது இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள். அப்புறம் ட்ரெஸ் போட்டு வர்றதுக்கு ஆள். இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கே வந்து செம்ம இதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இளவரசர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வேலையாக போவார். அப்போ என்னென்னலாம் காமெடியாக நடக்குதோ அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வரும். இது செகண்ட் பார்ட்டு. இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு மியூசிக்கு, அதே ஒரு பேர் அந்த குண்டா ஒரு ஒருத்தர் வருவார், அதே ஒரு கிளாப் பண்ணிட்டு ஒரு மியூசிக்கு. இப்போ வந்து எந்த பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது அவரும் ஒய்ஃப் எந்திரிக்காங்க. ஒரு மேரேஜ் ஆகிட்டு ஒரு முப்பது வயசுல வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து மிஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்து அந்த மாதிரி தான் இந்த சீன்ஸ் காட்டுறாங்க. இப்போ எந்திரிக்கும் போது அவரும் அவங்க ஒய்ஃப் எந்திருக்காங்க, அவருக்கு வந்து 2-3 குழந்தைங்க வேற இருக்குங்க. ஸோ எப்பவும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்த பில்டப்பே இந்த வாட்டி வந்து அந்த ஒரு அரசர்னு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த குளிப்பாட்டி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே. அதில் முக்கியமாக ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த பல்லு தேய்ச்சி விடுறது இதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்க மாதிரி அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கே வந்து பக்கத்தை போய் பேச மாட்டார். அந்த பக்கத்து அம்மா அப்பா உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கத்து இவர் உட்காந்துட்டு இருப்பார், ஜஸ்ட் ரேடியோவில் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பக்கத்தில் பேசணுச்சு, அப்புறம் தான் வந்து பேசுவார். அது கூட வந்து இவங்க அம்மா அப்பா வந்து பெருசாக இது பண்ணுவாங்க, அப்பா நம்ம பையன் நம்மளை பார்க்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பில்டப்போட செம்ம காமெடியாக தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ கமல் படத்துலாம் சில எல்லாம் வந்து இந்த பஞ்சதத்துல வந்து கதை என்னன்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி டைலாக்ஸ்ல வந்து நிறைய காமெடியாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் தான் இந்த படத்தில் வந்து கதை வந்து சிம்பிளாக வந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்றதுனால வந்து டைலாக்ஸ் வச்சு நிறைய காமெடி வந்துட்டு இருக்கும். அதுலேயே வந்து சில இது வந்து இன்டெரக்டாக வந்து நிறையா தான் சொல்லுவாங்க. அப்போலாம் வந்து நம்ம பொண்ணுங்களை வந்து ஈஸியாக தொட்டோம், இப்போலாம் வந்து பொண்ணுங்களை வந்து ஈஸியாக தொடங்கும். இந்த மாதிரி வந்து நிறைய நல்லதும் நிறைய டைலாக்ஸும் சொல்லுவாங்க. அடல்ட் சம்பந்தமாகவும் நிறைய டைலாக்ஸ்லேயே வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க மாற்றி மாற்றி. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி எந்திரிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துருக்காங்க, அதேமாதிரி அந்த பில்டப்லாம் எப்போ போல் நடக்குது. திடீர்னு ஆப்போசிட்டில் ஒரு அதுக்குன்னு ஒரு காமெடியாக ஒரு வில்லன், அவன் வந்து என்ன சொல்கிறான், உனக்கு தான் பையனே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, நம்ம பையனை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து மிஸ் பண்ணிட்டோம், போய் அமெரிக்காவில் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அமெரிக்காவில் வந்து அந்த பையனை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை கமிங் டு அமெரிக்கா அந்த கண்டுபிடிச்சி அவனை வந்து திருப்பி இந்த ஆப்பிரிக்கா கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்தவொடனே என்னென்னலாம் இவங்க வீட்டுக்குள்ளே நடக்குது, அவனுக்கு சில டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அதுமாதிரி ஆப்போசிட்டில் வில்லன் வந்து அவனை வந்து ஓ அவனுக்கு பையன் இல்லைன்னு வச்சோம், பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பழி வாங்க போகிறது. அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறது, அதில் நடக்கிற காமெடி, அதில் நடக்கிற பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த குடும்பத்துக்குள்ளே உள்ள கலாட்டாலாம் சேர்ந்தா வந்து அந்த கமிங் டு அமெரிக்கான்னு சொல்லி வருது. கதை வந்து சிம்பிளாக போய் கூட்டு வந்து பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து இதில் வந்து கதையோட வந்து அந்த உள்ள காமெடி தான் வந்து நிறையாவே இருக்கும். சின்ன சின்ன இடத்துல டைமிங் சென்ஸாக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து காமெடி பண்ணிப்பாங்க. அதில் எல்லாமே வந்து ஆப்பிரிக்கன் ஆக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க பண்ணுற எல்லா காமெடி, அவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பெருசாக எதிர்பார்த்து அப்பா செம்மையாக இருக்கும். திருஷ்யமாக ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்காம இது ஒரு நல்ல காமெடி மூவியை ஜாலியாக வந்து ஒரு 1.5 hour மொபைலில் உட்காந்து பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்குமோ, ஓரளவு மினிமமாக ஒரு காமெடி சென்ஸ் இருந்தாலும் இந்த படம் வந்து ஈஸியாக நமக்கு புரியும், நல்லாவும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து அந்த அமேசான் பிரேமில் வந்து சப்டைட்டில் வந்து தமிழில் இது பண்ணிட்டீங்கன்னா கீழே தமிழ்லே வரும், அது வேற மாதிரி ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கும். பேசுகிற டைலாக்கும் இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு தமிழும் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம நிறைய சொன்ன மாதிரி சிம்பிளாக ஒரு காமெடி ஸ்டோரி வந்து அழகாக ஒரு 1.5 hour கொடுத்துருக்காங்க. அதில் இந்த செகண்டில் வந்து இந்த பையனை உள்ளே வந்தோடனே அவன் பண்ணுற காமெடியெலாம் வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்துச்சு.
ஒரு பாட்டு அந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தாங்க. பிஜிஎம் வந்து காமெடி கேட்டாப்ல அது பாட்டு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு இந்த பிஜிஎம்ஓ இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவங்க நடிச்சவங்க அவங்க பண்ற காமெடி அதுக்கடுத்து வந்து கதை நவர்றதா அப்படின்னு சொல்றதா வந்து முழுக்க முழுக்க வந்து காமெடிக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்தான் வந்து இந்த படம் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. வேற ஏதோ டூஸ்டோ அதெல்லாம் பெருசா எல்லாம் இல்லவும் இல்ல. நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஜாலியா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அது மொபைல தான் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைம்ல. அப்படி பார்த்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி தான் படம் இருக்கு. பட் அடல்ட் சம்பந்தமா நிறைய காமெடிஸ் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க மாதிரி இல்ல இருக்கு. அது தவிர பார்த்தா படம் வந்து எப்பவுமே நல்லா இருக்கு. பாருங்க அமேசான் பிரைம்ல இருக்கு. ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போறதே தெரியாது.